சமுத்தி கொடுப்பனவு பெற்று வந்த 3,93,094 பேர் ஏன் அஸ்வஸ்ம திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டார்கள்? இவர்களுக்கான பதில் என்ன? விரிவாக இதை சற்று அலசுவோம். சமுர்த்தி நன்மைகளை பெறும் 12,80,000 குடும்பங்கள் அஸ்வஸ்ம திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளது. இதில் சமுர்த்தி பெறும் குடும்பங்கள் அஸ்வஸ்ம திட்டத்தில் விண்ணப்பிக்காமல் விட்டவர்களும் உண்டு. அவர்கள் எத்தனை பேர் என்பது தெரியவில்லை. அவர்களுக்கான தீர்வும் என்னவென்பது தெரியவில்லை. இந்த மாதம் அவர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்படும் என்று அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டிருந்தும் இன்னும் அதுக்கான எந்த இதுவும் கிடைக்கப்பெறவில்லை. அதை 12,80,000 சமுத்தி பெறும் குடும்பங்களில் 8,87,653 குடும்பங்கள் மாத்திரமே அஸ்வஸ்ம திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் 3,93,094 குடும்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிராகரிக்கப்பட்ட 3,93,094 குடும்பங்களுக்கும் ஆட்சேபனை மற்றும் மேன்முறையீடு கோரப்பட்டிருந்தும் இதில் நிறைய பேர் மேன்முறையீடும் ஆட்சேபனையும் செய்ய தவறி இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் தவறியுள்ளார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு வளமை போன்று சமுர்த்தி கொடுப்பனவு கொடுப்பதற்காக அரசு தீர்மானித்துள்ளது. 3,93,094 பேருக்கும் வளமை போன்று அரசினால் சமுர்த்தி கொடுப்பனவு, அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை, சமுர்த்தி கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்றது. இதில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், அஸ்வஸ்ம திட்டத்தில் கொடுப்பனவுகள் வந்துக்கிட்டு 15,000, 8,500, 5,000, 2,500 என்று சொல்லி 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமுர்த்தி கொடுப்பனவு வந்துக்கிட்டு 3,800, 2,650, 1,500 என்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகின்றது. அஸ்வஸ்ம திட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களின் அடிப்படையில் கொடுப்பனவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமுர்த்தியில் குடும்பங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சமுர்த்தி கொடுப்பனவு தீர்மானிக்கப்பட்டது. சமுர்த்தியை பெற தகுதி இல்லாத என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டு இருந்த 9,46,612 பேர் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா எப்படின்னு? சமுர்த்தி கொடுப்பனவு பெற்று வந்த 7 என்று சொல்லி, வறுமையில் இருக்கிறவங்க என்று சொல்லி 12,80,000 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. அதுலேயும் 3,93,094 பேரை கழிச்சு விட்டாங்க. புதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி அங்கவீனமானவர்கள் இவர்களுக்கான கொடுப்பனவு வந்துக்கிட்டு தாமதம் அடைந்துள்ளது. 7 மாதத்துக்குரிய கொடுப்பனவு இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை அரசினால். இவர்கள் வந்துக்கிட்டு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இவர்களுடைய கொடுப்பனவை சமுர்த்தி வங்கியின் ஊடாக கொடுக்கப்பட்டு வந்தது. இப்போ மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறாங்க, முதியோர்களுக்கான கொடுப்பனவை தபால் நிலையத்துக்கும் அங்கவீனம் மற்றும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதேச செயலகம் ஊடாகவும் கொடுப்பதற்கு அழிச்சு என்ன செஞ்சாங்க, தீர்மானிச்சிட்டாங்க. இவங்க இதில் உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைப்படும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிலை நாங்கள் தர காத்திருக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கொஞ்சம் அமத்தி விடுங்க.